ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்த்தி. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட இந்தியாவில் விவசாயம் தொடர்பாக 3 மசோதாக்கள் கடந்த ஜூன் மாதம் 5 தேதி அன்னைக்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அதுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு இப்போது நிறைவேற்றும் செஞ்சிட்டாங்க. இது விவசாயிகளுக்கு எந்த மாதிரியான வகையில் அட்வான்டேஜாக இருக்குது, டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது, அதை பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலான வீடியோ. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்டோவில் என்ன சொல்ல வராங்க, அது எந்த மாதிரி நன்மை தீமைகளை விவசாயிகளுக்கு கொடுக்குது, அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆக்ட் என்ன அப்படின்னா, எசென்ஷியல் கமோடிட்டிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2020, அதாவது அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் 2020. நான் இந்த ஆக்டோடைய காமனான அந்த ஓவரால் கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எக்ஸாம்பிளுக்கு, நம்மளோட தமிழ்நாட்டில் இந்த கொரோனா பேண்டமிக் சீசனில் ரொம்ப ரொம்ப அதிகமான காஸ்டில் விற்ற ஒரு பொருள் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், வெங்காயம் தான். மினிமமாகவே 100 ரூபா, மேக்ஸிமம் 150 வரைக்கும்லாம் விற்றுச்சு. ஸோ இந்த ஆணையினவே, இந்த வெங்காயத்தைவே நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போது வெங்காயம் ரொம்ப அதிகமாக விற்றதுனால என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, என்ன ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டு பீப்புளுக்கு டிமாண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ விவசாயிகள் இந்த வெங்காயத்தை வேறு ஸ்டேட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் க்ரியேட் பண்ணாங்க. பட் இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, பொருட்களில் வந்து நம்ம 2 சொல்லுவோம். ஒன்று வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பொருட்கள், இன்னொன்று வந்து நிறைய ட்ரை கிராப் சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் ஒரு வருஷத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமான காசில் விற்குது அப்படின்னா, அப்போ வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதுக்கான சொல்யூஷனை வந்து அவங்க சொல்லக்கூடாது, அப்போ அவங்களுக்கு உரிமை கிடையாது. மீண்டும் 12 மாதம், அதாவது 1 வருஷம் அதே மாதிரி தொடர்ந்து ரொம்ப அதிக விலையில் விற்குது, மக்களால் வாங்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்னு, அப்போ தான் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட் சொல்கிறாங்க. ஸோ இது மக்களுக்கு மட்டும் இல்லைங்க, விவசாயிக்கும் சரி, விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் சரி, அதை வாங்கி பயன்படுற இந்த பொதுமக்களுக்கும் பெரிய அளவில் வந்து லாஸை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் சொல்கிறாங்க. இது இன்னும் நல்லா புரியணுன்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ வெங்காயத்தோட விலை ரொம்ப அதிகமாக விற்றுச்சு, அடுத்த வருஷமும் விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் அதிக அளவில் அது உற்பத்தி பண்ணுவாங்க. இந்த அதிக உற்பத்தி பண்ணியிருக்கக்கூடிய இந்த பொருட்களை எம்என்சி கம்பெனிஸோ இல்லை வேறு ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய அந்த மிடில் மேன்ஸ் ரொம்ப ரொம்ப தட்டி பேசி ரொம்ப கம்மியான விலையில் வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்கிட்டு போயிட்டு அவங்களோட ஸ்டோர், இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இனிமேல் வந்து கூலிங் சென்டர் வச்சுக்கலாம், மில்க்குக்கு இப்போ நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, காமனாக எல்லா இடத்துலையும் இருக்கும், அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், இங்கே இருக்கக்கூடிய சீரியல்ஸ், பல்சஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி பெரிய பெரிய கிடங்குகள்லாம் அவங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வித் கவர்மெண்ட் பர்மிஷனோடு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த எல்லா பொருளையும் அவங்களே வாங்கிட்டு போயிட்டு அங்கே நல்லா வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்போது டிமாண்ட் கிரியேட் ஆகும். டிமாண்ட் கிரியேட் ஆகும் பொழுது அவங்க என்ன ஒரு விலை சொன்னாலும் மக்கள் அதை வாங்கி தான் ஆகணும். இதை விளைவிக்கக்கூடிய விவசாயிகளும் சரி, அதை வாங்கி பயனடையக்கூடிய பொதுமக்களும் இதனால் பெரிய அளவில் நஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆக்ட். செகண்ட் ஆக்ட் என்ன அப்படின்னா, ஃபார்மிங் ப்ராடக்ட் ட்ரேட் அண்ட் கமர்ஸ் ப்ரமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட் 2020, விவசாய விளைபொருள் வியாபாரம் மற்றும் வர்த்தக மேம்பாடு எளிமைப்படுத்துதல் சட்டம் 2020. இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம கேஷ் கிராப்ஸ் எடுத்துக்கலாம். கேஷ் கிராப்ஸ்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது பருத்தி சொல்லுவோம், அப்படி இல்லை அப்படின்னா சுகர் சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேஷ் கிராப்ஸை பெரிய பெரிய அளவில் தான் வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. சின்ன சின்ன வயலில் பண்ண மாட்டாங்க, பெரிய பெரிய ஏக்கரா கணக்கில் தான் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இதோடைய ப்ராடக்ட்ஸ் வந்து டன் கணக்கில் தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்பயுமே நம்மளுடைய இப்போ நார்மலாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எம்எஸ்பி அப்படின்ற ஒரு ரேட் இருக்கும், அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஒரு விவசாயிக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு மினிமம் வந்து இவ்வளோ கண்டிப்பாக காசு இருக்கணும், அதுக்கு கீழே வந்து யாரும் விவசாயிகிட்ட வந்து வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு நார்மலான பாலிசி நம்மளுடைய இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டிலே அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இந்த ஆக்ட் வந்துச்சு அப்படின்னா வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக நடக்க போகுது. நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து ஒழுங்குமுறை கூட்டம் அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய அளவில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை அந்த எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கரெக்டாக வந்து 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்குது அப்படின்னா, 75 ரூபாய் அதுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்
சைஸ் அப்படின்னா அதுக்கு கீழே யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்கும். அந்த கரெக்டான ரேட்டில் விற்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ப்ராஃபிட் பண்ணி கொஞ்சம் அதிகமாக அந்த 75 ரூபாய்க்கு மேலே விற்று இந்த விவசாயிக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுனால கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சின்ன அமௌண்ட் போகும். இவங்களும் வந்து நல்லா சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க. திட்டப்பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா வந்து அவங்களுக்கு அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருப்பாங்க. பட் இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த விதமான மிடில் மேன் இல்லாமல் ஃபார்மர்ஸ் கிட்ட டைரக்டாக வந்து பெரிய பெரிய முதலாளிகள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி பண்ணும்பொழுது டன் கணக்கில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை அடித்து பேசி இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுக்கு கீழே வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு பெரிய அளவில் லாஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு சின்னதாக போகக்கூடிய அந்த டேக்ஸ் மாதிரி போகக்கூடிய அந்த அமௌண்ட்டும் இல்லாமல் போகும். இவங்க நஷ்டம் அடைஞ்சாங்க அப்படின்னா இவங்களை காப்பாற்றுறதுக்காக முன் வந்து செய்கிறதுக்காக கவர்மெண்ட்டுக்கும் ரைட்ஸ் கிடையாது. இதுதான் வந்து இந்த செகண்ட் ஆக்ட். தேர்ட் ஆக்ட் என்ன அப்படின்னா த ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அக்ரிமெண்ட் ஆன் ப்ரைஸ் அஷூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீஸ் ஆக்ட் 2020. விவசாயிகளுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் பாதுகாப்பு விலை உத்தரவாத ஒப்பந்தம் மற்றும் விவசாய சேவை சட்டம் 2020. இதோட கான்செப்ட்க்கு இது எந்த மாதிரி அப்படின்னா பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸ் டைரக்டாக வந்து ஃபார்மர்ஸ் கூட அக்ரிமெண்ட் போட்டு அவங்களோட ரா மெட்டீரியல்ஸ் அவங்க டைரக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய சாஃப்ட் ட்ரிங்க் கம்பெனி வருது அப்படின்னா இப்போது பெரிய பெரிய இந்த மாதிரி ஜூஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸோட ரா மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் தான். ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் அவங்க டைரக்டாக வந்து ஃபார்மர்ஸ்கிட்டே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அவங்க ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க, எனக்கு இப்போ ஆரஞ்சு வேணும், எனக்கு ஆப்பிள் வேணும், இந்த பொருளுக்கான விலை இவ்வளோ தான், அது விளையிறதுக்கு முன்னாடியே அதோட ப்ரைஸ் வந்து அவங்க சரி மீண்டும் அவங்களே வந்து இது பண்ணும்பொழுது அவங்க கொடுக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் அதாவது சிந்தட்டிக் சீட்ஸை யூஸ் பண்ணணும், அவங்க கொடுக்கக்கூடிய ஃபர்டிலைசர் இன்செக்டிசைட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க கேட்கக்கூடிய குவாலிட்டியில் இல்லை அப்படின்னா அதை மீண்டும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்களோட ப்ராடக்ட்ஸே நம்மளோட நிலத்தில் போட்டு அதை பிடிக்காமல் அவங்க ரிஜெக்ட் பண்ண பண்ண அவங்க கடைசியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸ்க்கு இந்த ஃபார்மர் ஒரு பெரிய அளவில் லாஸை க்ரியேட் பண்ணிட்டாரு, ஸோ இதுக்கான நஷ்டீடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான நஷ்டீடை கொடுக்க அப்படின்னா அவங்களோட நிலத்தை ஜப்தி பண்ணிடுவாங்க. இது விவசாயிகள் வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதனால எங்களுக்கு இந்த சட்டம் வேண்டான்னு சொல்லிட்டு விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கஷ்டமானது விவசாயிகளுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஒவ்வொரு இந்தியர்களும் வந்து இதை கண்டிப்பாக எடுத்து பேசக்கூடிய ஒரு விஷயமானது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த ஆக்டை பற்றின டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீ மேலும் இந்த ஃபார்மர்ஸை பற்றின இதை வந்து பேசு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை வந்து நீங்கள் மறக்காமல் அதையும் வந்து சேர்த்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மேலே பல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கூட சேர்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.